பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினில் முஸ்தஃபா அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன அல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், ஸதகல்லாஹுல் அலீம். وقال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى. புகழனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷாலா, ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் சந்திச்சதுல. அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை, நம்முடைய உயர்வுகளை, முன்னேற்றங்களை அல்லாஹு தாலா எல்லாத்தையும் பொருந்தி கொள்ளணும். எதை செய்தாலும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்காக வேண்டியும், நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை பெறக்கூடியவர் செய்யக்கூடிய செயல்களாக அல்லாஹு தாலா நம்முடைய எல்லா செயல்களையும் ஆக்கி அருளணும். இன்னைக்கு சமூகத்தில் எல்லாருமே உழைக்கிறோம், எல்லாருமே கஷ்டப்படுறோம். சமூகத்தினுடைய வளர்ச்சியில் அந்தந்த தரப்பு மக்கள் அவங்கவுங்களுக்கு என்னென்ன முடியுமோ அதை அதை சிறப்பான முறையில் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. உலமாக்கள் மாஷா அல்லா, ஜமாத்துல் உலமா உலமாக்கள் மிக சிறப்பான முறையில் அவங்க பணிகளை செய்கிறாங்க. அதே மாதிரி செல்வந்தர்கள், கல்வியாளர்கள், சமூகத்தினுடைய பொறுப்பாளர்கள், இயக்கம் சார்ந்த மக்கள் அவங்கவுங்க அவங்களால் என்ன முடியுமோ செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் எப்போ இது ஆற்றலாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால், இது எப்போ ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொன்னால், எப்போ நம்ம அதை இன்டகிரேஷனல் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் பிளான், அதாவது ஒருங்கிணைந்த நிலையான வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் நம்ம செய்கிறோமோ அப்போ தான் அது சாத்தியமாகும். ஒரு செருப்பு தைக்கிற முஸ்லீம்லேருந்து ஒரு ஜட்ஜாக இருக்கக்கூடிய முஸ்லீம் வரைக்குமே நிச்சயமாக சமூகத்தை பற்றி கவலைப்படுறாங்க. சமூகம் மேம்படணும், சமூகம் உருவாகணும்னு எல்லாருமே கவலைப்படுறோம். ஆனால் ஒரு சேஞ்சஸ், ஒரு மாற்றம், மிகப்பெரிய இலக்கை நோக்கி நம்ம திட்டமிட்டு பயணிக்கும் போது தான் அதனுடைய சாத்தியம் வெளியாகும், அதனுடைய வளர்ச்சி நமக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எப்பயுமே இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது புதுமையை நோக்கி நகராது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது என்றைக்குமே பழமையை நோக்கி தான் நகரும். ஸோ என்னதான் உலகத்தில் வளர்ச்சி அடைந்தாலும், நம்ம என்ன திட்டங்கள் தீட்டினாலும், என்ன விதமான விஷயங்கள் நாங்கள் முன்னெடுத்து போனாலும், அது எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செஞ்சாங்க, அதை எந்த மெத்தடாலஜியில் பண்ணாங்க அப்படிங்கிறத உள்வாங்கும் போது தான் அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் எழுச்சியும் நம்ம உருவாக்க முடியும். அதனால் நம்முடைய திட்டம் எப்படி இருக்கணும்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய அந்த 10 வருஷத்தில் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதா, அடுத்த 10 வருஷத்தில் அந்த இன்டகிரேஷனல் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் பிளான், ஒருங்கிணைந்த நிலையான வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறதுனுடைய அடிப்படை பேஸ் தியரி எங்க இருக்குன்னு சொன்னா, நபி மதீனாவில் அந்த மதீனாவுடைய 10 ஆண்டுகளில் 622 632 வரைக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தினாங்க. அந்த ஆய்வினுடைய வெளிப்பாடு தான் நம்முடைய திட்டம் நம்ம வச்சிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஏதோ நேத்து உருவான மார்க்கம் அல்ல. கிட்டத்தட்ட 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், உலகத்தில் எத்தனை துறைகள் இருக்கிறதோ எல்லா துறைகளிலும் நின்று இருந்து சாதித்து மிகப்பெரிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இன்னைக்கு மென்டலி, ஃபிசிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி எல்லாத்துலேயும் நாங்கள் பின்தங்கி இருப்பதனுடைய காரணம் என்ன? எந்த சமூகம் தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை தன்னிடத்திலிருந்து தேடாமல் மற்றவர்களை குறை சொல்கிறதோ அந்த சமூகம் எழுச்சி பெற்றதாக வரலாறு கிடையாது. ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு, ஒரு சமூகத்தினுடைய வெற்றிக்கு யார் வேண்டாலும் காரணமாக இருக்கலாம். என்னுடைய வெற்றிக்கு என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னுடைய ஆசிரியர்கள், உஸ்தாதுகள் யார் வேணாலும் காரணமாக இருக்கலாம். ஆனால் நான் லைஃப்பில் தோற்று போகிறேன்னு சொன்னால் என்னுடைய தோல்விக்கு நான் மட்டும்தான் முதல்ல காரணம். இதை ரொம்ப ஆழமாக நாங்கள் விளங்கணும். மற்றவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு நாம் எப்படி சமூக கட்டமைப்பை ஏற்படுத்தணுங்கிற ஆழமான கருத்தியலுக்கு நம்ம வரணும். அப்போ தான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்றைக்கி இருக்குது. சமூகம், உலகம் மிக மோசமான நிலையை நோக்கி நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. நாங்கள் பார்க்குற உலகத்தை விட மிக மோசமான உலகம் வெளியே இருக்குது. எல்லா நிலையிலும் மிக மோசமான நிலைக்கு, குழந்தைகள், பெண்கள், வாலிபர்கள், வியாபாரிகள், எல்லா நிலையிலையுமே மிகப்பெரிய சேஞ்சஸ் உலகத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். பிரச்சனைகளை பேசுவதை விட தீர்வுகளை பேசக்கூடிய மக்களாக நாங்கள் மாறணும்.
ஒரு நீண்ட இலக்கு தொடர் பயணத்தோடு பயணிக்கணும். ஒன்னு இருக்குது ரியாக்ஷன், இன்னொன்னு இருக்குது ப்ரோ ஆக்ஷன். வாட் இஸ் ரியாக்ஷன், வாட் இஸ் ப்ரோ ஆக்ஷன்? ரியாக்ஷன் அப்படின்னா எதிர்வினை ஆற்றுதல், ப்ரோ ஆக்ஷன் அப்படின்னா மறுவினை ஆற்றுதல். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்னா எதிர்வினை ஆற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோம், எதிர்வினை ஆற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஒன்று நடக்குது, அதை எதிர்க்கிறோம், இன்னொன்று நடந்தோடனே அதை விட்டுட்டு அதுக்கு போயிடுறோம், இன்னொன்று நடந்தோடனே அதை விட்டு அதுக்கு போயிடுறோம், இன்னொன்று நடந்தோடனே இதை விட்டு இப்படியே நம்ம அடுத்து 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 போகிறோமே தவிர இதை சரி செய்யணும், இதை அடுத்த கட்டமைப்பை நோக்கி நகர்த்தணும், நீங்க நீண்ட இலக்கோடு பயணிக்கணுங்கிற ஆழமான கருத்தியல் நம்மகிட்ட குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நபி நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க? உதாரணத்துக்கு ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்தில் யமாமான ஒரு யுத்தம் நடந்துச்சு, மிக முக்கியமான சம்பவம். அந்த யமாமா யுத்தத்தில் 70 ஹாஃபிதுகள் ஷஹீதாக்கப்பட்டுருவாங்க, இறந்து போயிடுவாங்க. 70 ஹாஃபிதுகள் ஷஹீதாக்கப்பட்டவுடனே ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு மஷூரா செய்வாங்க, எல்லாரும் உட்காந்து பேசுவாங்க. அப்படி பேசும்போது எல்லா சஹாபாக்களும் சொல்லுவாங்க, நாங்கள் இதற்காக பழிக்கு பழி வாங்கணும்னு பேசுவாங்க எல்லாருமே. ஹசரத் உமர் ரலியல்லாஹு மட்டும் சொல்லுவாங்க, இப்போ நாம் செய்ய வேண்டிய வேலை குர்ஆனை ஒன்று சேர்க்கிறதுன்னு சொன்னாங்க. குர்ஆன் ஏன் இன்னமும் மனிதனுடைய கைப்படாமல் இன்னும் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு தௌராத், தௌராத் இருக்குது அந்த வேதம், அது ஒன்றிணைக்கப்பட்டது 800 வருஷம் கழித்து தான் ஒன்றிணைக்கப்பட்டது. ஹசரத் மூசா நபிக்கு பிறகு 800 வருஷம் கழித்து தான் ஒன்றிணைக்கப்பட்டுச்சு. இஞ்சீல் இப்போ உள்ள சொல்கிறாங்களே, பைபிள் சொல்கிறாங்களே, இது இஞ்சீல் வேதம் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு 200 வருஷத்துக்கு பிறகு தான் ஒன்றிணைக்கப்பட்டுச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து 2.5 ஆண்டுகளில் குர்ஆன் ஒன்று சேர்க்கக்கூடிய பணியை தொடங்கப்பட்டுச்சு. மிக முக்கியமான விஷயம். அதற்கு மிகப்பெரிய காரணம் யமாமா யுத்தம். எல்லாரும் சொன்னாங்க பழிக்கு பழி வாங்கணும்னு சொன்னாங்க. ஹசரத் உமர் அலி அல்லா சொல்லுவாங்க, இல்லை இல்லை, இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை குர்ஆனை ஒன்று சேர்க்கணும்னு சொன்னாங்க. யாரும் ஏற்றுக்கொள்ளலை, எல்லாரும் மறுத்தாங்க, எல்லாரும் சண்டைக்கு போனாங்க. சொன்னாங்க, நபி செய்யாத ஒன்றை நீங்கள் எப்படி செய்ய துணியறியன்னு கேட்டாங்க. 5 மஷூரா நடந்துச்சு, 5 மஷூரா. இது எந்த மஷூராலும் ஏற்றுக்கொள்ளலை. 6வது மஷூராவில் தான் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, சதக்தயா உமர், உமரே நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்க, கூப்பிடுங்க. ஜைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க, குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய பணியை கொடுத்தாங்க. அதற்கிடையில் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு வஃபாத் ஆனாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹுடைய 10 வருஷம் 634 இருந்து 644 70 ஹாஃபிதுகள் இறந்ததற்கு பகரமாக 700,000 ஹாஃபிதை உருவாக்குனாங்க. இதுக்கு பேர் தான் ப்ரோ ஆக்ஷன். ரியாக்ஷன் அப்படின்னா எதிர்க்குதல், ப்ரோஆக்ஷன்னா மறுவினை ஆற்றுதல், எதிர்வினை ஆற்றுதல், மறுவினை ஆற்றுதல். இப்போ நாங்கள் செய்ய வேண்டிய வேலை மறுவினை ஆற்றக்கூடிய வேலையை செய்யணும். ஒரு நீண்ட இலக்கு இருக்கணும், தொடர் பயணம் இருக்கணும். லைஃப்பில் ஒரு நீண்ட இலக்கு இருக்கணும், தொடர் பயணம் இருக்கணும். ஹந்தக் யுத்தத்தில் நபியில் வயிற்றில் கல், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சொல்லப்பட்ட வார்த்தை, நாங்கள் ரோமையும் கிசுராவையும் வீழ்த்துவோம்னு சொன்னாங்க. வயிற்றில் கல், முனாஃபிக்குகள் யூதிகள்லாம் சொன்னாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எழுந்திருத்து நிற்க முடியல, நிற்கிறதுக்கு கல்லை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி ரோமையும் கிசுராவையும் வீழ்த்துவோம்னு கேலி பண்ணி சிரித்தாங்க. ஹசரத் உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் முஆத் இப்னு ஜபல், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹும், சைமன் டனீசா, 2 சஹாபாக்களும் ஒரே நேரத்தில் சைமன் டனீசா, ரோம் கிசுரா ரெண்டையும் வீழ்த்தினாங்க. இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய எழுச்சி. ஒரு நீண்ட இலக்கு இருக்கணும், தொடர் பயணம் இருக்கணும். அந்த நீண்ட இலக்கையும் தொடர் பயணத்தையும் நபி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. தயவு செய்து நபியினுடைய வாழ்க்கையை திரும்ப 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 படிக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாறணும். நபி வெறும் இபாதத்தை மட்டும் கற்றுக் கொடுக்கல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா நிலை மாற்றத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. ரஹீக்குல் மக்தூம்ங்கிற கிதாபை மாஷால்லா உலமாக்கள், நம்மெல்லாம் ஓர் இன மக்கள், ஒரு இந்த கிதாபை இன்னொரு தடவை இன்னொரு தடவை இன்னொரு தடவை படிக்க முயற்சிக்கணும். எல்லா நிலை மாற்றங்களுக்கும் காரணமாக வச்சிருக்கிறாங்க மாஷால்லா அவங்களுடைய லைஃப். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்தாங்களோ அந்த 10 வருஷத்தில் 4 விஷயங்களை திட்டமிட்டாங்க. நான் முதல்ல சொன்னேன், இப்போ நான் பேசுறது, நான் சொல்றது என்னுடைய கருத்தல்ல. நபி நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ, மதினாவுடைய வாழ்க்கையில் அந்த 10 வருஷத்தில் எந்த எழுச்சியை ஏற்படுத்தி அடுத்த 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை மாற்றி மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிக்க உலகமாக மாற்றுறதுக்கு காரணமாக இருந்தாங்களோ, அந்த 10 வருஷத்தினுடைய ஆய்வு தான் இந்த 10-year பிளான், இன்டகரேஷனல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பிளான். சோ நபி மதினாவுக்கு வரும்போது 4 விஷயங்களை கையில் எடுத்தாங்க. மிக முக்கியமாக ஒன்று, சஹாபாக்களை தன்னோடு இணைக்கல, சஹாபாக்களை அல்லாஹ்வோடு இணைச்சாங்க. இதுதான் முதல் பணி. ஹசரத் இப்ராஹிம்னு அதுகம் ரஹமத்துல்லா அலைஹி சொல்கிறாங்க, மக்களுக்கு மத்தியில் நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த விரும்புகிறீங்க, மக்களுக்கு மத்தியில் கல்வி, சமூக, பொருளாதார எழுச்சியை ஏற்படுத்த விரும்புனீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பணி மக்களை அல்லாஹ்வோடு இணைங்க.
மக்களை குர்ஆனோடு இணைங்க, மக்களை நபியினுடைய முஹப்பத்தோடு இணைங்க, மக்களை மஸ்ஜிதுகளோடு இணைங்க. இதுதான் உலகத்தினுடைய உச்சகட்டமான விழிப்புணர்வுன்னு சொன்னாங்க. இந்த விழிப்புணர்வை கொடுக்காம மக்கள்கிட்ட கல்வி, பொருளாதாரம், சமூகம், டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும்னு பேசுனீங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்கும்னு சொன்னாங்க. ஒன்று, அந்த மக்கள் ஆரம்பத்தில் எல்லாரும் ஒன்று கூடுவாங்க, அல்லாஹ் ரசூலுடைய இணைப்பு இல்லாத ஒன்று கூடுதல் சீக்கிரமே அவங்க கலைஞ்சு போயிடுவாங்க. 100,000 அவங்க 50 மாறுவாங்க, 50 10 மாறும், 10 1 மாறும், அந்த இலக்கு இல்லாம ஆயிரும். ரெண்டாவது சொன்னாங்க, அல்லாஹோடு ரசூலோடு இணைக்காம ஒரு விஷயத்தை நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ரெண்டாவது மிகப்பெரிய குழப்பம் என்ன ஏற்படும்னா அவங்களுக்குள்ளேயே சண்டை போடுவாங்க, கேவலப்படுத்துவாங்க, தூத்தி கொள்வாங்க, இல்லாம போயிடுவாங்க. இது ரெண்டுமே சொன்னாங்க, மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நாங்கள் செய்ய வேண்டிய முதல் பணி மக்களை அல்லாஹுவோடு ரசூலோடு குர்ஆனோடு மஸ்ஜிதுகளோடு இணைப்பது தான் உலகத்தினுடைய முதல் விழிப்புணர்வு. உலகத்தில் மொத்தம் 210 நாடுகள் இருக்கு, கிட்டத்தட்ட 800 கோடி உலக மக்கள் தொகை இருக்கு. இந்த 800 கோடியில 190 கோடி முஸ்லிம்கள் வசிக்கிறோம் உலகத்தில், கிட்டத்தட்ட 26% மொத்த உலக மக்கள்ல 26% முஸ்லிம்கள். இவ்வளோ பெரிய பொருளாதாரம், 56 இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் இருந்தும் நம்ம ஏன் பின்தங்கி இருக்கிறோம்னா, வருத்தமான மிக வருத்தமான விஷயம், குர்ஆனை பார்த்து தஜ்வீதோடு ஓத தெரிந்த மக்கள் வெறும் 3% கூட கிடையாது, வெறும் 3% கூட கிடையாது. நாங்கள் நபியை பார்க்கல, ரசூலை பார்க்கல, மலக்குகளை பார்க்கல, சஹாபாக்களை பார்க்கல, தாபீன்களை பார்க்கல, யாரையும் நாங்கள் பார்க்கல. எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மொஜிசா குர்ஆன் மட்டும்தான். மக்களை அதை கற்றுக்க முடியாத மக்களாக நாங்கள் வச்சுட்டோம்னு சொன்னால் அதை விட கை சேதம் உலகத்தில் எதுவுமே இல்லை. மிக ஆழமான சிந்தனை. ஜார்ஜ் பெசாங் அப்படிங்கிற எழுத்தாளர் சொல்றாரு, ஸ்பானிஷ் முஸ்லிம்ங்கிற புத்தகத்துல சொல்றாரு, ஒரு சமூகம் வீழ்ச்சியை நோக்கி நகருதா, 3 காரணங்களை பாருங்க. எந்த சமூகத்துல இந்த 3 காரணங்கள் இருக்குதோ அந்த சமூகம் ஒருபோதும் எழுச்சி அடையாதுன்னு சொல்றாரு. 1, எந்த சமூகம் தனக்கு கொடுக்கப்பட்ட வேத மொழியை விட்டும் தூரமாகுதோ, தனக்கு கொடுக்கப்பட்ட வேத மொழியை விட்டும் தூரமாகுதோ அந்த சமூகத்துல எவ்வளவு பெரிய முயற்சி செய்தாலும் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. மிகப்பெரிய வருத்தம். நான் அரபு நாடு ஒரு 14 நாடுகளுக்கு ஆய்வுகளுக்காக நான் பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லலை, உலம் அசிய ஆழிமாக நான் சந்தோஷமாக சொல்கிறேன். என் சமூகத்தினுடைய உலமாக்கள் மிக நீண்ட இலக்கோடு பயணித்து கொண்டிருக்கிறாங்க, நிறைய உலமாக்கள் மாஷால், அதனால நான் வெளிப்படுத்துகிறேன். கிட்டத்தட்ட 14 நாடுகளில் பார்க்குறோம், எல்லா நாடுகளுடைய பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் அல்லாஹுவோடு ரசூலோடு குர்ஆனோடு மஸ்ஜிதுகளோடு இணையாத மக்கள் ஒருபோதும் எழுச்சி பெறவே முடியாது. ஸோ ஆழமான ஒரு கருத்தியல், முதல்ல மக்களை அல்லாஹுவோடு ரசூலோடு இணைக்க முயற்சிக்கணும். இதுதான் நம்முடைய திட்டத்தினுடைய முதல் கான்செப்ட். ஜார்ஜ் பெசாங் ரெண்டாவது சொன்னாரு, எந்த சமூகம் தன்னுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ அந்த சமூகம் எழுச்சியே அடையாதுங்கிறான். 3, எந்த சமூகம் தன்னுடைய அடையாளங்களை, தன்னுடைய மார்க்கத்தினுடைய அடையாளங்களை இட்டுக்கொள்வதில் வெக்கப்படுகிறார்களோ அந்த சமூகம் எழுச்சிபட வாய்ப்பே இல்லைங்கிறான். தொப்பி நம்முடைய அடையாளம், தாடி நம்முடைய அடையாளம், பெரிய ஆடைகள் நம்முடைய அடையாளம், புர்கா நம்முடைய அடையாளம், நிக்காப் நம்முடைய அடையாளம், தொழுகை நம்முடைய அடையாளம், ஜக்காத் நம்முடைய அடையாளம், இந்த அடையாளங்களை பாதுகாக்கணும், இந்த அடையாளங்களை பாதுகாக்கணும். இப்போ இதை பாதுகாக்கணும்னா அடுத்த ஜெனரேஷனை சரியாக கட்டமைச்சு கொண்டு போகணும், அடுத்த ஜெனரேஷனை சரியாக உருவாக்க முயற்சிக்கணும். இன்னைக்கு பல சேவைகள் இருக்கு, பல சேவைகளில் மிக முக்கியமான சேவை அடுத்த சமுதாயத்தை சரியான முறையில் ஒழுக்கமுள்ள இலக்குள்ள ஆளுமைகளாக உருவாக்காத வரை எவ்வளவு பெரிய போராட்டங்கள் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் மாற்றங்கள் ஏற்பட போறதில்லை. மாஷால்லா சமூகத்தில் இன்னைக்கு எல்லாரும் பல சேவைகள் செய்கிறாங்க, உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம், சரியான விழிப்புணர்வு. அதுலேயும் குறிப்பாக தமிழகம், சவுத் இந்தியா மிக ஆழமாக இருக்குது, மிக ஆழமாக விழிப்புணர்வு சமூகமாக இருக்குது. இப்போ நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டிய வேலை மக்களுக்கு மத்தியில் அந்த குர்ஆனை கொண்டு போய் சேர்க்கறது, பெண்களை கட்டமைச்சு கொண்டு போகிறது, குழந்தைகளை இலக்குள்ள குழந்தைகளாக மாற்றுவது. தயவு செய்து நான் சொல்கிறேன், வளர்ச்சி என்பது திட்டமிட்டு ஸ்டெப் ஸ்டெப்பாக எல்லா இடங்கள்லையும் வளர்ச்சி ஏற்படணும், 4 தரப்புலையும் வளர்ச்சி ஏற்படணும். 1, ஒழுக்கம் ரீதியாக ஆன்மீக ரீதியாக வளர்ச்சி ஏற்படணும், சமூக ரீதியாக வளர்ச்சி ஏற்படணும், பொருளாதார ரீதியாக வளர்ச்சி ஏற்படணும், கல்வி ரீதியாக வளர்ச்சி ஏற்படணும். இங்கே உள்ள பிரச்சனை இப்போ என்னன்னு சொன்னால், ஒரே ஆள் எல்லா வேலையும் செய்கிறதும் பிரச்சனை, ஒரே எல்லா வேலையும் ஒரே ஆள் செய்கிறதும் பிரச்சனை. இதை மாற்றி அமைக்கணும். அவங்கவுங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்குதோ திறமைகளுக்கேற்ற வேலைகளை பிரித்து கொடுத்து செய்ய பழக்கணும். அப்போ தான் நம்ம மாற்றத்தை நோக்கி நகர்த்த முடியும். நபி அப்படி தான் உருவாக்கினாங்க. இப்போ நபி மதினாவுக்கு வரும்போது செய்த முதல் வேலை, மக்களை அல்லாஹுவோடு ரசூலோடு குர்ஆனோடு இணைச்சாங்க. அவங்க மட்டும் உருவாகலை, கிரியேட் த லீடர்ஸ் ஃபார் மேக் த லீடர்ஸ், தன்னை போலவே சஹாபாக்களை உருவாக்குனாங்க.
தன்னை போலவே சஹாபாக்களை உருவாக்குனாங்க. தான் இருக்கும் போதே ஹாஃபிதுகள் இருந்தாங்க. நபி இருக்கும் போது 14 ஹாஃபிதுகள் இருந்தாங்க. அதில் ரெண்டு பெண்மணிகளும் இருந்தாங்க. நபி குரான இருக்கும்போது நபி இருக்கும்போது ஹாஃபிதுகள் இருந்தாங்க. நபி இருக்கும்போது ஆய்வாளர்கள் இருந்தாங்க. நபி இருக்கும்போது முஅல்லிம்கள் இருந்தாங்க. நபி எல்லாத்தையும் உருவாக்குனாங்க. உருவாக்கம் தான் மிகச்சிறந்த வேலை. அதை நம்ம ஆழமாக நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ஆன்மீக மேம்பாட்டில் 4 வெர்டிக்கலாக நாங்கள் பிரிச்சிருக்கிறோம். 1, குழந்தைகளை உருவாக்கணும். ஐநாவுடைய சமீபத்திய ரிப்போர்ட், உலகத்தில் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு, ஆனால் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. இந்த ஜெனரேஷன் இருக்கு, இந்த 10 வருஷம், அடுத்த 20 வருஷம், அடுத்த 30 வருஷம். சமீபத்தில் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன், சோசியல் மீடியா டிப்ளமோ அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட். தயவு செய்து அது ஆங்கிலத்தில் தான் இருக்கு, ஆனால் ஒரு தடவை கேட்டு பாருங்க, ஆங்கிலம் தெரிஞ்சவங்க கேட்டு பாருங்க. இந்த உலகம் எப்படி இயங்குதுங்கிற ஆழமான கருத்துக்களை சொல்றான் ஷைத்தானியத். இந்த உலகத்தை எந்த அளவுக்கு மோசமா தள்ளுதுன்னு புரிய வைக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி, இந்த குழந்தைகளை மஸ்ஜிதுகளோடு குரானோடு நபியினுடைய முஹப்பத்தோடு இணைக்க முயற்சிக்கணும். குழந்தைகள் 4 விதமான சீர்கேட்டில் இன்னைக்கு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 1, ஆட்டிடியூட் டிக்ளைன், அணுகுமுறை ரீதியாக குழந்தைங்க சீர்கெட்டு போகிறாங்க. பிஹேவியரல் டிக்ளைன், குணநலங்கள் மாறிக்கொண்டே இருக்கு குழந்தைகள்கிட்ட. சைக்கோலாஜிக்கல் டிக்ளைன், குழந்தைகள் இன்னைக்கு உலகத்திலே அதிகம் ஸ்ட்ரெஸ் உடையவங்களாக குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் சொல்றது இப்ப சொல்லல, அடுத்த 10 வருஷம் நம்முடைய குழந்தைங்க விளையாடக்கூடிய கேம் பார்த்திருக்கீங்களா? கேம் விளையாட யூஸ் பண்ற கேம் பார்த்திருக்கீங்களா? பார்க்குற படங்கள் யூஸ் பண்ற மொபைல் பார்த்திருக்கீங்களா? தயவு செய்து என்ன விளையாடுறாங்கன்னு பாருங்க, கவனிங்க. குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னு கவனிக்கணும். இதை சமூகத்தில் கொண்டு போறது நம்முடைய வேலைன்னு நான் சொல்றேன். இந்த குழந்தைகளை பாதுகாக்கிறது மிக முக்கியமான பணின்னு சொல்றேன். 2, ஆன்மீக மேம்பாட்டை நம்ம செய்ய வேண்டிய 2 வேலை, பெண்களை சிந்தனைவாதிகளாக, ஈமானோடு இஸ்லாத்தோடு இணைந்த ஒரு சிந்தனைவாதிகளாக பெண்களை உருவாக்குவது காலத்தினுடைய மிக அவசியமான விஷயம். பெண்கள் தான் சமூகத்தினுடைய அச்சாணிகள். பெண்களை சரியாக நாங்கள் உருவாக்க மறுத்துட்டோம், படிப்பாளர்களாக சிந்தனையாளர்களாக ஆளுமைகளாக உருவாக்க மறுத்துட்டோம்னா இந்த சமூகம் எழுச்சி பெறவே பெறாது. என்னதான் நாங்கள் உட்காந்து பயான் பேசினாலும் என் பிள்ளைய வளர்க்கறது என் ஒய்ஃப் தான், என் ஒய்ஃப் தான் என்னுடைய மனைவியுடைய மணி தான் என்னுடைய குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். நான் சமீபத்தில் கூட சொல்லிட்டு வந்தேன், நாடார் சமூகம் 40 வருஷத்துக்கு முன்னாடி மேலாடை கூட உடுத்தக்கூடாது. அவங்க தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு, ஒதுக்கி ஒதுக்கி நடு ரோட்டில் நடந்து வந்தால் விளக்கமாத்தில் அடிப்பாங்களாம், அந்த அளவுக்கு அந்த மக்களை வச்சுருந்தாங்க. அந்த சமூகம் திட்டம் போட்டாங்க, 40 வருஷ திட்டம். இன்னைக்கு இந்தியாவுடைய தமிழகத்தினுடைய பாதி வளர்ச்சிக்கு நாடார் சமூகம் தான் காரணம், நாடார் சமூகம் தான் காரணம். திண்டுக்கல்ல பார்க்குறேன், அவ்வளோ முஸ்லீம்கள் வசிக்கிறாங்க. வருத்தமான விஷயம், திண்டுக்கல் சாம்பர்னு இதை சொல்லிட்டு வந்தேன். அவங்களுடைய 15 டிஸ்ட்ரிக்டில் சாம்பர் வச்சிருக்கிறாங்க. நான் இதே மாதிரி மீட்டிங்கில் சொன்னேன், திண்டுக்கல்ல ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கூடம் இல்லை, ஒரு இஸ்லாமிய கல்லூரி இல்லை. ஒரு பொட்டிக்கடை வச்சிருந்த நாடார் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்கூல் ஆரம்பித்தார். இன்னைக்கு அந்த ஸ்கூலில் அட்மிஷனுக்கு இடம் இல்லை, ரோட்டில் நிற்கிறான். எல்லாம் ஆரம்பித்தது யார்? பொட்டிக்கடை வச்சிருந்த நாடார். சமூக மாற்றம் எப்படி வரும்? ஒரு நீண்ட இலக்கும் தொடர் பயணமும் திட்டமும் இல்லாம மாற்றங்கள் ஒருபோதும் நிகழாது, ஒருபோதும் நிகழாது. அப்படி பெண்களை சிந்தனைவாதிகளாக உருவாக்கணும், சிந்தனைவாதிகளாக. நாடார் சமூகத்தில் ஒரு சிஸ்டம் இருக்கு, அவங்களுடைய பெண்கள் 4 மணிக்கு எழுந்திருக்கணும். கடந்த 40 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாடார் வீட்டிலையும் பெண்கள் 4 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, 4 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. எந்திரிச்சு காஃபி போட்டு புருஷனை கொடுத்து குழந்தைகளை எழுப்பி படிக்க வச்சு கோலம் போட்டு வாசத்தெளிச்சு எல்லாம் பண்ணிட்டு சமைச்சு பிள்ளை வேலைக்கு அனுப்புவாங்க, பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க. மாற்றம் எங்கிருந்து வரும்? நம்முடைய பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? பெண்களை கட்டமைக்கக்கூடிய வேலையை ஆழமா செய்யணும். வளர்ச்சி என்பது ஒரு புறத்திலிருந்து வராது, ஒரு புறத்திலிருந்து வளர்ச்சி ஏற்படாது, எல்லா தரத்திலிருந்தும். டெவலப்மெண்ட் வேற, எம்பவர்மெண்ட் வேற. வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டெவலப்மெண்ட் அண்ட் எம்பவர்மெண்ட்? டெவலப்மெண்ட்னா நானும் என் குடும்பமும் வளர்றது, எம்பவர்மெண்ட்னா நானும் வளர்றது என் சமூகமும் வளர்றது. இப்போ நாங்கள் எம்பவர்மெண்ட்டை நோக்கி நகரணுமே தவிர டெவலப்மெண்ட்டை நோக்கி நகரக்கூடாது. அப்போ அதில் மிக முக்கியமான பணி பெண்களுக்கு கொடுக்கணும், பெண்களை சிந்தனைவாதிகளாக மாற்றணும். ஒரு சுருக்கமான ஒரு சின்ன ஆய்வு நான் சொல்கிறேன், இந்தியாவில் வசிக்கக்கூடிய 100 முஸ்லீம்களில் 36 முஸ்லீம்கள் நோயாளிகள். சமீபத்திய ரிப்போர்ட், இந்தியாவிலேயே அதிகம் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடியது இஸ்லாமிய சமூகம், ஆய்வு சொல்லுது. ஏன்னா நம்முடைய உணவுக்கும் நம்முடைய உடற்பயிற்சிக்கும் சம்பந்தமே இல்லை. நைட்டு 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்ற ஒரே சமூகம் நம்ம சமூகம் மட்டும்தான், உலகத்தில் எந்த சமூகமும் கிடையாது. மிகப்பெரிய வருத்தம், 35 வயசில் முட்டி வலி வந்துடுது.
சமீபத்தில் எல்லா சாம்பருக்கும் நேற்று கூட ஒரு பல்லப்பட்டியில் ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிட்டு இருக்காங்க மஷா. அந்த ஊரில் நிறைய இடங்களில் ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதில் அந்த ஊரில் கட்டும் போது டாக்டர்ஸ் வந்து பேசுகிறாங்க, உலமாக்களுக்கு தயவு செய்து ஒரு லைஃப் ஸ்டைல் கோர்ஸ் ஒன்று கொடுங்கிறாங்க. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது டாக்டர்ஸ் எல்லாரும் நம்மளை பார்த்து வருத்தப்படுறாங்க, உலமாக்களை பார்த்து. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, உலமாக்கள் தான் சமூகத்தினுடைய அச்சாணிகள். அவங்க நல்லா இருந்தால் தான் சமூகம் நல்லா இருக்கும். அவங்க ஆரோக்கியமின்மையில் இருந்தால் சமூகம் நிச்சயமாக நோயாளியாக சமூகம் மாறிடும். நிறைய உலமாக்கள் இளம் வயதில் இறந்து போகிறாங்க மரணம், சின்ன சின்ன வயசில். ஆச்சரியமாக இருக்கு. தயவு செய்து ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து கொடுக்கப்படணும்னா பெண்கள்கிட்ட இருந்து கொடுக்கணும். எத்தனை மணிக்கு நாங்கள் விழிச்சிருக்கிறோம், எத்தனை மணிக்கு நைட்டு தூங்குறோம் யோசிச்சு பாருங்க. எத்தனை மணிக்கு தூங்குறோம் மனசில் கை வச்சு சொல்லி பாருங்க. நான் பொதுவாக நான் உங்கள்கிட்ட சொல்லலை, நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுவீங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது நான் உங்களுக்கு சொல்லலை, இது நான் எனக்கு சொல்லிக்கிறேன், மக்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கிங் மேக்கர்ஸ், யூ ஆர் நாட் எ கிங்ஸ், யூ ஆர் த கிங் மேக்கர்ஸ். சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய ஆளுமைகள் நீங்கள் உள்வாங்கிட்டால் நீங்கள் சமூகத்தை மிகப்பெரிய ஈஸியாக கொண்டு போயிடுவீங்க. அதனால நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லலை, நான் அவங்களுக்கு தான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய விஷயத்தை ரொம்பவும் பலகீனமாக இருக்கும்னு சொல்கிறாங்க எல்லாருமே. சின்ன சின்ன வயதிலேயே நோயாளிகளாக மாறுறாங்க. அதனால தயவு செய்து உலமாக்களுக்கு இந்த லைஃப் ஸ்டடிஸ், சின்ன சின்ன ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு ஹெல்த் செக்அப் பண்ணணும், ஃபுல்லாக ஒரு செக்அப் பண்ணி கொடுக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க ஃபேமிலிக்கே செக்அப் பண்ணணும்னு சொல்லி நேற்று மீட்டிங்கில் பல்லப்பட்டியில் பேசப்பட்டுச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் வருத்தப்படுறாங்க. ஸோ இதை எங்கே எங்கே சொல்லிக் கொடுக்கணும்னா அவங்க பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இரவு முழுக்க முழிச்சிருக்கிறது, பகல் முழுக்க தூங்குறது, இரவு முழுக்க முழிச்சிருக்கிறது நம்முடைய சமுதாயம். மிக வருத்தமாக நான் சொல்கிறேன், 10 மணிக்கு தூங்குறது இல்லை, 11, 12, 1, 1.5 மணிக்கு தூங்குறோம். 1.5 மணிக்கு ஃபோன் பார்த்துக்கிட்டே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தயவு செய்து சமூகத்துக்கு சொல்லுங்க, ஒரு சமூக கட்டமைப்பில் மிக முக்கியமானது ஆரோக்கியம், பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 3வது வாலிபர்கள், வாலிபர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களை அல்லாஹோடு ரசூலோடு ரசூலுடைய தியாகத்தோடு இணைக்கணும். இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு ஆத்தன்டிக்கேட் ரிப்போர்ட், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களில் 22% இஸ்லாமிய இளைஞர்கள் ட்ரக்ஸ் பயன்படுத்துகிறாங்க. 22% ட்ரக்ஸ் பயன்படுத்துகிறாங்க. நான் சும்மா பேருக்கு சொல்லலை, மேடைக்கு சொல்லலை, ஆத்தன்டிக்கேட் ரிப்போர்ட்டோடு நான் சொல்கிறேன். 22% வாங்கிறதும் நம்ம ஆளுங்க தான், விற்கிறதும் நம்ம ஆளுங்க தான், பயன்படுத்துறதும் நம்ம ஆளுங்க தான். தமிழகத்திலேயே அதிகம் இதில் பாதிக்கப்பட்டவங்க கோயம்புத்தூர், 2வது திருநெல்வேலி, 3வது ராமநாதபுரம் மாவட்டம். நல்லா பாதுகாக்கணும். இதை எப்படி நாங்கள் மாற்றி அமைக்க போகிறோம், இதுக்காக என்ன செய்ய போகிறோம்? நம்ம மகல்லா மகல்லாவாக இளைஞர்களை கையில் எடுக்காமல் வெறும் கவலைப்படுவதை கொண்டு சேஞ்சஸ் ஒருபோதும் ஏற்படாதுங்கிறத ஆழமாக யோசிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமாக. 5 மகல்லா சேர்ந்து ஒரு இளைஞர்களை கூப்பிடுவோம். நாங்கள் சேலத்தில் பண்ணுறோம் மாஷால்லா. ஒவ்வொரு மகல்லா வந்து 5-5 இளைஞர்கள் எடுக்கிறோம், ஒரு மாதத்துக்கு ஒரு வகுப்பு நடத்துகிறோம். இஸ்லாமிய வரலாறு, இஸ்லாமிய கான்செப்ட், கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட், அடிப்படையான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோம். 2 hours, 3 hours கிளாஸ், அவங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுக்குறோம், போயிடுறோம். இப்படி குடந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 180 இளைஞர்கள் டீமோட இணைஞ்சு பயணிக்கிறாங்க. இப்போ இளைஞர்களை பாதுகாக்கணும். அதே மாதிரி ஃபேமிலி, இது எல்லாம் சேர்ந்தது தான் ஆன்மீக மேம்பாடு. ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்ல குழந்தைகள், பெண்கள், வாலிபர்கள், குடும்பங்கள், இதை நாளையுமே திட்டமிட்டு உருவாக்குறதுக்கு இதுக்குன்னு ஒரு குழு இருக்கும். இந்த குழு இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்க உலமாக்களோட இணைஞ்சுக்குவாங்க, ஜமாத்தோட இணைஞ்சுக்குவாங்க, எல்லாம் இணைஞ்சு அர்ப்பணிச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு டீம் வேணும். நபி இப்படித்தான் உருவாக்குறாங்க. மிஸ்லதாலத்துல மதினாவுக்கு போன உடனே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கினாங்க, கொடுத்தாங்க, வியாபாரம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. என் பக்கத்தில் உட்காந்து ஹதீஸ் எழுதுங்கன்னு சொல்லலை. அபூரையெல்லாம் பக்கத்தில் இருந்தாங்க, அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து நீங்கள் வியாபாரம் செய்யுங்கன்னு சொல்லலை, என் பக்கத்தில் உட்காந்து ஹதீஸ் எழுதுங்கன்னு சொன்னாங்க. டீமை அழகாக பிரித்தாங்க. நபியினுடைய வாழ்க்கையை ஆழமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன், மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன். வரலாற்று ஆசிரியர்கள் நபியினுடைய வாழ்க்கையை படிச்சுட்டு பூரிச்சு போகிறான். எவ்வளவு திட்டங்கள், எவ்வளவு PhD, வெறும் 23 ஆண்டுகள்ல இந்த உலகத்தை 1318 ஆண்டுகள் ஆளக்கூடிய ஒரு சமூகத்தை ஒரு தனி மனிதரால் இவ்வளவு பெரிய ஆளுமை எப்படி உருவாக்க முடிஞ்சுன்னு ஆச்சரியப்படுறோம். வந்துட்டு சொல்றான், நபி உருவாக்கிய இந்த சமூகம் மட்டும் கிபி 600 வரைக்கும் இந்த 1000 வருஷம் நபி உருவாக்கிய மக்கள் இல்லைன்னு சொன்னா இந்த உலகம் இன்றளவும் இருண்ட கண்டமாக இருக்கும்னு சொல்றான். இருண்ட கண்டமாக இருக்கும். பெரிய வரலாறு நம்முடைய வரலாறு. இந்த வரலாறுகளை தயவு செய்து படிக்கணும், நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்து வைக்கணும். மாற்றம் என்பது சும்மா எல்லாம் வந்துடாது. நோ சாக்ரிஃபைஸ், நோ வெற்றி. தியாகம் இல்லாமல் ஒருபோதும் வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. நபியினுடைய தியாகம் தான் சஹாபாக்கள்,
சஹாபாக்களுடைய தியாகம் தான் தாபியின்கள், தாபியின்களுடைய தியாகம் தான் தபா தாபியின்கள், தபா தாபியின்களுடைய தியாகம் தான் சுஹதாக்கள், வலிமார்கள், மிகப்பெரிய ஆளுமைகள், உளமாக்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள் மிகப்பெரிய சேவைகளை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு தீன் அப்படிங்கிற அந்த விதையை நம்ம கையில கொடுத்துருக்கிறாங்க. நாங்க பாதுகாத்து இதை சரியான முறையில ப்ரொடெக்ட் பண்ணி எங்களுடைய வருங்கால குழந்தைகளுக்கு கொடுப்பது எங்களுடைய கடமைங்கிறத ஆழமாக உணர்ந்தால் ஒழிய மாற்றம் ஒருபோதும் ஏற்படாது. ஸோ அதனால சொல்லக்கூடிய விஷயங்களை காதுகளில் கேட்காம கல்புகளில் கேட்போம். இந்த எஜுகேஷன் ரெண்டு வகைப்படும், ஒன்று இருக்குது நாலேஜ், இன்னொன்று இருக்குது டிரான்ஸ்ஃபர்மேஷன். நாலேஜ் ஃப்ரம் மைண்ட் இங்கிருந்து ஏற்படும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் கல்பிலிருந்து ஏற்படும். இப்போ இஸ்லாமிய மார்க்கம் என்பது கல்பிலிருந்து உண்டானது. இப்போ நம்முடைய முதல் பணி மக்களை அல்லாஹோடு ரசூலோடு குழந்தைகளை பெண்களை வாலிபர்களை குடும்பங்களை எப்படி சரியான முறையில் பயிற்சியின் மூலமாக கட்டமைக்கணுங்கிற யோசிக்கக்கூடிய ஒரு குழு, ஒரு திட்டம், நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கான்செப்ட் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியை நோக்கி நகர முடியும். வளர்ச்சி என்பது உடனேலாம் ஏற்படாது, குறைஞ்சது 33 வருஷங்களாகும். இப்போ முயற்சி பண்ணால் 33 வருஷம் கழித்து தான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஏன்னா இந்தியா நமது நாடு, அதை மறந்துடக்கூடாது. இனிமே முஸ்லீம் கம்யூனிட்டி வளர்ச்சி, முஸ்லீம்கள் வளர்ச்சின்னு பேசுகிறத குறைச்சிக்கிட்டு இனிமேல் நாட்டு வளர்ச்சி, நாட்டு பாதுகாப்பு, நாட்டு உருவாக்கம் நீண்ட இலக்கோடு இந்த இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பிற்கு எங்களுடைய கான்ட்ரிபியூஷன், எங்களுடைய வருங்கால குழந்தைகளுடைய கான்ட்ரிபியூஷனை நாங்கள் அதிகப்படுத்தணுங்கிற சிந்தனையை மனதில் கொண்டு வரணும். அதை கொண்டு வந்தால் தான் இந்த இந்தியாவை பாதுகாக்க முடியும். இந்தியா அற்புதமான நாடு, மஷால் இங்கே பிறந்ததுக்கு அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்யணும். அதை ஆழமாக உள்வாங்கணும். இது முதல் பணி. ரெண்டாவது பணி சமூக கட்டமைப்பு. நபி மதினாவுக்கு வந்தோடனே நபி செஞ்ச மிக முக்கியமான ரெண்டாவது பணி, தன்னை சுற்றி உள்ள 70க்கும் மேற்பட்ட கிளையாளர்களை தன்னோடு இணைச்சிக்கிட்டாங்க. நபியை நாங்கள் வெறும் இபாதத்தை மட்டும் பார்க்குறோம் இல்லை, நபி அட்மினிஸ்ட்ரேஷன், நபி மெத்தடாலஜி, நபி பொலிட்டிக்கல் சிஸ்டம், நபி சைக்காலஜிக்கல் மாட்டம் எல்லாமே மிகப்பெரிய ஆளுமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அவங்களை அந்த முறையில் நாங்கள் பார்க்கல. இன்னும் சொல்ல போனால் நபிக்கு சமய அறிவோடு சமகால அறிவு இருந்ததனுடைய விளைவு தான் அவ்வளோ பெரிய எழுச்சி ஏற்படுத்த முடிஞ்சிச்சு. கிதாபில் உமரே ஃபாருக் என்ற கிதாப் ஷா வடிவுல்லா தஹலவி ரஹமத்துல்லாஹி எழுதுறாங்க. அவங்க சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முறையாக மக்களை எல்லாம் ஹிஜ்ரத்துக்கு அனுப்புகிறாங்க, அபிசீனியாவுக்கு அனுப்புகிறாங்க. அபிசீனியாவுக்கு அனுப்பும்போது சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க, சொன்னாங்க நீங்கள் அபிசீனியாவுக்கு போக போகிறீங்க, அபிசீனியாவில் நஜ்ஜாஷிங்கிற ஒரு மன்னர் இருப்பார், அந்த மன்னர் கிறிஸ்துவ மதத்தில் இருப்பார், என்னோட சகோதர மதத்தில் இருப்பார், என்னை பற்றி அவரை சொல்லுங்கள், அவர் என்னை புரிஞ்சுக்குவார், என்னை ஏற்றுக்கொள்ளுவார்ன்னு அனுப்புகிறாங்க. இமாம்கள் எழுதுகிறாங்க நபி மக்காவை விட்டு எந்த நாட்டுக்கும் எந்த ஊருக்கும் பயணித்ததில்லை. ஆனால் அபிசீனியாவுக்கு ஏன் அனுப்பணும், கடல் தாண்டி அனுப்புகிறாங்க ஹிஜ்ரத்துக்கு ஏன் அனுப்பணும். அது மட்டும் இல்லை அந்த அங்கே மன்னர் யாரு, அந்த மன்னருடைய மனநிலை என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய ஆட்டிடியூடு எப்படி இருக்குங்கிறத முதற்கொண்டு நபி அறிஞ்சிருக்கிறாங்கன்னா இதுக்கு பேர் தான் சமய அறிவோடு சமகால அறிவு இருந்துச்சுன்னு அர்த்தம். நம்ம இங்கே பொள்ளாச்சியில் இருந்தால் இந்தியா முழுக்க என்ன நடக்குதுங்கிற ஆழமான கருத்தியல் நம்ம எல்லாத்துக்கும் தெரியணும். அப்போதான் அடுத்த சமுதாயத்தை நம்ம கட்டமைக்க முடியும். என்னென்ன கட்டமைக்க முடியாது. அப்போ ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோசியல் இம்பாக்டை ஏற்படுத்தினாங்க, சமூக கட்டமைப்பை உருவாக்குனாங்க. சமூக கட்டமைப்பு 4 விஷயங்களை கொண்டு இருக்குது. ஒன்று ஊரக வளர்ச்சி. இந்த பொள்ளாச்சியினுடைய வளர்ச்சி நம்முடைய பங்களிப்பு என்ன, இன்னைக்காவது யோசிச்சிருக்கமா, இந்த பொள்ளாச்சியுடைய வளர்ச்சி நம்முடைய பங்களிப்பு என்ன, எத்தனை மரங்கள் நட்டிருக்கிறோம், எத்தனை குளங்கள் வெட்டியிருக்கிறோம், எத்தனை இடங்களில் கிளீன் பண்ணியிருக்கிறோம், எத்தனை ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறோம், சுகாதார மன்றங்களை எப்படி உருவாக்கியிருக்கிறோம், இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இந்தியாவில் விகாஸ்பீடியான ஒரு அவார்டு இருக்கு, 3 வருஷம் சிறந்த கிராமங்களுக்காக மிகப்பெரிய அவார்டு கொடுக்குறாங்க. அதில் 4 விஷயங்கள் தான் சொல்கிறாங்க, வறுமை இல்லாத வில்லேஜ், அனைவருக்குமான வேலைவாய்ப்பு, சுத்தம் சுகாதாரம், பெண்கள் மேம்பாடு. இந்த 4 விஷயங்களை எந்த ஊர் எந்த வில்லேஜ் சரியாக டெவலப் பண்ணுறாங்களோ அந்த வில்லேஜுக்கு அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்ம அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். எப்பயுமே நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும்னா முழுக்க முழுக்க சமூக கட்டமைப்போடு பயணிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் நாங்கள் எந்த விதத்துலையும் மாட்டிக்கொள்ளவும் முடியாது, நாங்கள் எந்த விதத்துலையும் தூத்தப்படவும் மாட்டோம். ரொம்ப ஆழமான விஷயம். அப்போ சமூக மேம்பாட்டில் மிக முக்கியமானது ஊரக வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஊரக இந்த பொள்ளாச்சியினுடைய வளர்ச்சி நம்முடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு யோசிக்கணும். ரெண்டாவது இருக்குது கோ எக்ஸிஸ்டன்ஸ், மாற்று சகோதர மக்களோடு வலுவான கட்டமைப்பை ஏற்படுத்தணும். நான் ஜமாத்துலமாவுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், ஈகை பெருநாள் இல்லை ஈகை விழா அப்படின்னு ஒரு விழா இன்ஷால்லா தாங்கள் ஜமாத்துலமா சார்பாக நடத்தினா நல்லா நடத்தி இந்த பொள்ளாச்சியை சுற்றி உள்ள கோயில்களில் இருக்கக்கூடிய சர்ச்சில் இருக்கக்கூடிய அவங்களெல்லாம் அழைப்பு கொடுத்து ஒரு சின்ன விருந்து நடத்துங்க.
இது இது வந்து ஒரு மிகப்பெரிய திராவிட பூமி. நான் தமிழகம் இந்தியா முழுக்க பயணிச்சிருக்கிறேன். இந்த பூமியினுடைய இந்த மண்ணினுடைய ஆற்றல் எந்த மண்ணுக்கும் இல்லை, எந்த மண்ணுக்கும் இல்லை. ரெண்டு பேரும் சண்டை போட்டால் ட்ரெயினில் நான் கண்கூடாக பார்த்தது பக்கத்தில் ஹைதராபாத் தாண்டி ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணுடைய செயினை பிரிச்சுக்கிட்டு ஓடுறான். மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. நம்ம ஊரை நசமாக விடுவோமா? விடுவோமா? விட மாட்டோம். ஒருத்தன் கீழே விழுந்தா அப்படி ஒதுங்கி போகிறான். நம்ம ஊரில் உப்புமா விடுவோமா? அவனை உடனே தூக்கிடுவோம். நான் மும்பை சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு மும்பை போயிருந்தேன். ஒரு ஆம்புலன்ஸ் வருது, வண்டி எல்லாம் போகுது, ஆம்புலன்ஸ் கத்திக்கிட்டே வர்றான். ஒருத்தன் கூட நகரலை, ஒருத்தன் கூட நகரலை. அப்போ நாங்கள் பேசிக்கிட்டோம் எங்களுக்குள்ள, எங்கள் ஊராக இருந்தால் நாங்கள் என்ன செஞ்சிருப்போம், டக்கு டக்கு டக்குன்னு நிப்பாட்டிருப்போம் வண்டியை. இதுதான் எங்கள் மண்ணுடைய சிறப்பு, இந்த மண்ணுடைய சிறப்பு. இந்த மண்ணுடைய சிறப்பை நாங்கள் பாதுகாக்கணும்னா நாங்கள் என்ன செய்யணும், மாற்று சகோதர மக்களோடு நல்ல வலுவாக இருக்கணும். இந்த அரசாங்கம் இருக்குது, நம்முடைய கான்ஸ்டியூஷன் மிக அற்புதமானது. ஆனால் அரசியல்வாதிகள் தான் மாறிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுடைய சிந்தனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை பற்றி நாங்கள் பேசவே வேணாம். நாங்கள் பேசுகிறது என்ன பேசணும்னா, இந்த மக்களை நம்ம எப்படி கையில் எடுக்க போகிறோம், நாங்கள் விட்டக்கூடாது, நாங்கள் விடக்கூடாது. தமிழகம் என்பது அற்புதமான பூமி. தமிழகமும் கேரளாவும் உலகத்தினுடைய மிகச்சிறந்த மண்ணுன்னு சொல்கிறான் ஆய்வாளர்கள், மிகச்சிறந்த மண். சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய ஸ்பீச்சில் பேசும்போது சொல்லுவார், நான் அடுத்த பிறவின்னு ஒன்று எனக்கு ஒன்று இருந்தால் அந்த பிறவியை நான் தமிழ்நாட்டில் தான் பிறப்பேன்னு சொல்கிறார். தமிழக மண்ணில் தான் நான் பிறப்பேங்கிறார். ஏன்னா அவர் ஒரு ஆர்மி உருவாக்குறார் பிரிட்டிஷை எதிர்த்து. அதில் 27% முஸ்லீம்கள் முன்வரிசையில் நிற்கிறான். கெசட்டில் பதிவாயிருக்கு, கெசட்டில். என்னுடைய புத்தகத்தில் ஆய்வாளன் எழுதியிருக்கேன், ஆச்சரியப்பட்டு நான் எழுதினேன். இப்போ இவ்வளோ பெரிய சிறப்பான மண் இந்த மண். இந்த மண்ணை பாதுகாக்க நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி, மாற்று சகோதர மக்களோடு நல்ல வலுவாக கட்டமைக்கணும். இங்கே நிறைய நல்லவங்க தான் இருக்கிறாங்க, கெட்டவங்க ரொம்ப கம்மி. கெட்டவங்க ரொம்ப கம்மி, நல்லவங்க உலகத்தில் ஜாஸ்தி. அவங்களை நம்ம கூட இணைக்கக்கூடிய பணியை நாங்கள் செய்யணும். ஸோ இந்த பணியை நாங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். மூன்றாவது இருக்குது, நான் அதனால் ஜமாத்துலமாவுக்கு இந்த ரிக்வஸ்ட்டை வைக்கிறேன், அவங்க மஷூரா செஞ்சு முடிவு பண்ணட்டும். சப்போஸ் அவங்க பண்ணுற மாதிரி இருந்தால் சாம்பர் மற்ற எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த ஒரு ஈகை விழா நடத்தினா நல்லாயிருக்கும்னு நான் என்னுடைய ஆசை நான் சொல்கிறேன். அவங்க மஷூரா பண்ணி செஞ்சுக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது என்னுடைய கருத்து என்னென்னா, CCC கோஆபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி. சோசியல் டெவலப்மெண்ட்டில் மூணாவது மிக முக்கியமான விஷயம், நம்மளை மாதிரியே நிறைய பேர் நம்ம ஊரில் இருப்பாங்க. சில பேர் கல்வி உதவி செய்வாங்க, சில பேர் மருத்துவ உதவி செய்வாங்க, சில பேர் எஜுகேஷன் உதவி செய்வாங்க. எல்லா உதவி செய்யக்கூடியவங்களையும் ஆர்கனைஸ் பண்ணி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்லா பண்ணுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்லா பண்ணுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்லா பண்ணுங்க, நாங்கள் இதை பண்ணுறோம், நீங்கள் இதை பண்ணுறீங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இதுக்கு பேர் தான் இன்டகிரேஷனல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பிளான். ஒரு ஊரில் மரம் நடுறாங்கன்னா நாங்கள் மரம் நடக்கூடாது. அந்த மரம் நடுறவங்களை கூப்பிட்டு, எத்தனை மரம் நடுறீங்க, நாங்கள் 50 மரம் நடுறோம், இந்தாங்க நாங்கள் ஒரு 10 மரம் நடுறோம், 60 மரமாக நடுங்க. இதுதான் சமூகத்தினுடைய வளர்ச்சி. ஒற்றுமை, ஒற்றுமைனா எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறதெல்லாம் ஒற்றுமை. அப்படி செய்ய முடியாது, அது அது ஆகமாக்கவும் படலை, அது செய்யவும் முடியாது. அதெல்லாம் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியும் கொடுக்கல. ஒற்றுமையை கொண்டு நோக்கம் என்னென்னா, அவங்கவங்க உங்களால் முடிஞ்ச வேலைகளை செய்யுங்க, ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒரு இலக்கை உருவாக்கி அந்த இலக்கோடு பயணிங்க. மாதத்துக்கு உதாரணம் பள்ளப்பட்டியில், கிட்டத்தட்ட பள்ளப்பட்டி சேலம் ஈரோட்டில், ஈரோட்டில் சமீபத்தில் நடந்துச்சு, 136 அமைப்புகள் கலந்து கொண்டாங்க ஒரு மீட்டிங்கில். ஒரே மீட்டிங், 136 குட்டி 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 இயக்கங்கள், எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க, நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுங்க. மஷாலா இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இலக்கோடு பயணிக்கிறாங்க. ஈரோட்டில் ஒரு பெண்கள் கல்லூரி நாங்கள் உருவாக்க போகிறோம் எல்லாரும் சேர்ந்து, முடிஞ்சு போச்சு. சிம்பிள், அவ்வளோதான். எல்லாரும் ஏன் கூட வாங்கன்னா வரமாட்டாங்க, அதுபடி வருவாங்க, வரமாட்டாங்க. அவங்க ஒரு வேலை செய்யட்டும், இவங்க ஒரு வேலை செய்யட்டும். இதுக்கு பேர் தான் CCC கோஆபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி. நம்ம என்ன செய்யணும், இங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஆள் அனுப்பணும், லாபி பண்ணணும். லாபி குலைதீர்க்கு மன்றங்கள் நடக்கும் கலெக்டர் ஆஃபீஸில். எப்பவுமே கலெக்டர் ஆஃபீஸில் இயக்கங்கள் போனால் வருத்தப்படுவாங்க, ஆனால் என்ஜிஓஸ் போனால் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஏற்றுக்குவாங்க. வாங்க நீங்கள் வாங்க உட்காருங்கம்மா. இப்போ எங்கள் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் முஸ்லீம் ஜமாத்திலேருந்து நம்ம என்ன செய்யணும், ஜமாத்துலமாவில் இருந்தோ இல்லை ஐக்கிய ஜமாத்தில் இருந்தோ வாட் எவர் உங்களுக்குள்ளே பேசி ரெண்டு பேரும் அங்கே அனுப்பணும் மாதாந்திர மீட்டிங், கலெக்டர் மீட்டிங். நமக்குள்ள உரிமை, நமக்குள்ள சுதந்திரம், நமக்குள்ள ப்ரிவில்லேஜ் அங்கே பேசி வாங்கித்தரக்கூடிய ஆட்கள் வேணும். இது நமது நாடு அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வேணும். விட்டக்கூடாது நம்முடைய உரிமைகளை. நான்காவது, மஹல்லா கட்டமைப்பு. மஹல்லாக்களை டேட்டா பேஸ் இல்லாமல், உதாரணத்துக்கு நான் ஒரு சுருக்கமான உதாரணம் சொல்கிறேன். மொத்த இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க 36%, 36% வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க முஸ்லீம்களை நான் சொல்கிறேன். ஓவரால் எல்லா மக்களும் சேர்த்து 28%. சமீபத்தியோடைய ஐயனுடைய ரிப்போர்ட் ஆக்சுவலாக நான் சொல்கிறேன், சமீபத்திய 3 நாளுக்கு முன்னாடி படித்ததை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதில் இந்தியாவிலேயே வறுமை கோட்டுக்கு ரொம்பவும் இருக்க மக்கள்லேயே ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியது ரெண்டே ஸ்டேட்டு தான், ஒன்று கேரளா, இன்னொன்று தமிழ்நாடு.
கேரளாவில் வெறும் 1%, 2% தான் இருக்காங்க, தமிழ்நாட்டில் 4% தான் இருக்கிறாங்க. வறுமை கோட்டுக்கு, அதாவது ஒரு நாளைக்கு 36 ரூபாய்க்கும் குறைவாக சம்பாதிக்கக்கூடிய மக்கள். ஆனால் அந்த 4% மக்கள்ல அதிகமாக இருக்கிறது முஸ்லீம்கள். இது எப்படி சரி செய்ய போறோம்னா, மஹல்லா வைஸ் நமக்கு ஒரு மஹல்லாவில், இந்த மஹல்லாவில் இந்த 100 முஸ்லீம்கள்ல 10 பேர் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. இந்த 90 பேர் சேர்ந்து இந்த 10 பேர்த்த எப்படி உயர்த்தலாங்கிறத யோசிக்கணும். நான் பேசுறது எல்லாமே வாய் வார்த்தை இல்லை, நாங்கள் ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்த்து தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மஷாலா, பள்ளப்பட்டியில் இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 60-70 பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்கள வறுமை கோட்டிலிருந்து மீட்டெடுத்து அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து ஒரு கேம்ப் அமைச்சு வாரத்துக்கு 5000 சம்பாதிக்கிற மாதிரி டாக்குமெண்ட் ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உங்கள் மண், உங்கள் மக்கள், உங்கள் ஜெனரேஷன், உங்கள் வருங்கால சந்ததிகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதா சோசியல் டெவலப்மெண்ட்டோட அடிப்படையான விஷயம். இது ரெண்டாவது கான்செப்ட். நபி மதினாவுக்கு போய் செய்த ரெண்டாவது விஷயம். நபி மதினாவுக்கு போய் 3வது செய்த விஷயம் பொருளாதார மேம்பாடு, கூட்டு பொருளாதார கொள்கை. மிக முக்கியமான விஷயம், என்னதான் நம்ம பேசினாலும் காசு பணம் இல்லாட்டி ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது யதார்த்தமான விஷயம். என்ன வேணாலும் பேசலாம். அது உமர் அலி அல்லா சொல்றாங்க, நீங்க ஷரியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பொருளாதார மேம்பாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. எந்த சமூகம் பொருளாதாரத்துல மேம்படலையோ அந்த சமூகம் நசுக்கப்பட்டுருங்கிறாங்க. நசுக்கப்பட்டுரும், மிக முக்கியமான வார்த்தை இது. சுதந்திரம் வாங்கும் போது இந்தியாவில் 1947 முஸ்லீம்களுடைய கான்ட்ரிபியூஷன் இன் ஜிடிபி இன் இந்தியா 28%. ஃப்ரண்ட் லைனில் வந்த பத்திரிக்கை நியூஸ். சுதந்திரம் வாங்கும் போது 28% பங்களிச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஔரங்கசீப் ரஹமத்துல்லாஹி காலத்தில் 1707 அமர்த்தியாசன் நோபல் பரிசு வாங்கின, இந்தியாவுக்காக பொருளாதாரத்தில் நோபல் பரிசு வாங்கின அவர் சொல்றாரு, இந்தியாவில் ஹசரத் ஔரங்கசீப் ரஹமத்துல்லாஹி காலத்தில் இந்தியாவுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னா அமெரிக்கா பிரிட்டிஷை விட 800 மடங்கு அதிகமாக இருந்துச்சான். 800 மடங்கு. நிச்சயமில்லா பொருளாதார கொள்கை அப்படிங்கிற புத்தகத்தில் 2வது பக்கத்தில் இது எழுதுறார் அவர். 2வது பக்கத்தில் அமர்த்தியாசன் எழுதுறார், பொருளாதார மேதை அவர். அவர் சொல்றாரு, இன்னைக்கு உள்ள ஸ்டாலினுடைய பொருளாதார மேம்பாட்டு குழுல அவரும் ஒரு ஆள், ஜெயரஞ்சன், அமர்த்தியாசன் முக்கியமான ஆளுகள், அவரும் ஒரு ஆள். மஷாலா, அப்ப சமூகத்தினுடைய வளர்ச்சியில பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப 28% இருந்த நாம இன்னைக்கு 2019-20 அது 3%ஆ குறைஞ்சு போச்சு. வெறும் 3%. மிக முக்கியமான விஷயம், இந்தியா முழுக்க மார்வாடிஸ் இருக்கிறாங்க, மார்வாடி சகோதர மக்கள், மார்வாடிஸ் பேனியா குப்தா இவங்கெல்லாம் முக்கியமான கிளையார்கள். இவங்கெல்லாம் மொத்த இந்தியாவில் 1.5 கோடி பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 1.5 கோடி பேர் சேர்ந்து மொத்த இந்தியாவுடைய ஜிடிபியில் வந்து எத்தனை பர்சன்ட்னா 24%. நம்ம 20 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம், ஆனால் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வெறும் 3%. எப்படி சமூகம் வளர முடியும்? பொருளாதாரம் இருந்தால் தான் மதரசா கட்ட முடியும், ஸ்கூல் நடத்த முடியும், காலேஜ் நடத்த முடியும். ஸோ இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஒவ்வொரு ஊர்களிலையுமே பொருளாதார மேம்பாட்டுக்குன்னு ஒரு குழு உருவாக்குங்க. அந்த குழு தொடர்ந்து பயிற்சிகள் கொடுக்கட்டும், டெக்னாலஜி மேம்பாடு, இன்னைக்குள்ள பர்ச்சசிங், இன்னைக்குள்ள மார்க்கெட்டிங், இன்னைக்குள்ள சிஸ்டம், இன்னைக்குள்ள ட்ரேடிங், இன்னைக்குள்ள மேனுஃபேக்சரிங், இதை பற்றி பேசக்கூடிய, யோசிக்கக்கூடிய, பயன்படக்கூடிய, பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு குழு ஒவ்வொரு ஊர்களையும் இருக்கணும். சபாபேட்டைன்னு சொல்லி சேலத்தில் ஒரு இடம் இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 80% முஸ்லீம்கள் இருந்தாங்க, இன்னைக்கு வெறும் 4% தான். மார்வாடி 2% இருந்தவங்க இன்னைக்கு 80% இருக்காங்க வெறும் 20 வருஷத்தில். நான் அவங்கள குறை சொல்லலை, குறையாக இல்லை, அவங்க தன்னை மேம்படுத்துறாங்க, வளர்றாங்க, நம்ம சும்மாவே இருக்கும் மேம்பட முடியலை. ஸோ பொருளாதாரத்தில் கட்டமைச்சு கொண்டு போகணும். பொருளாதாரத்தில் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சேவைக்கு சேமிப்பு மற்றும் பங்கீடுக்குன்னு சில சகாபாக்கள் இருந்தாங்க, வியாபாரத்துக்குன்னு சில சகாபாக்கள் இருந்தாங்க, விவசாயத்துக்குன்னு சில சகாபாக்கள் இருந்தாங்க, ஆய்வு மற்றும் திட்டத்துக்காக சகாபாக்கள் இருந்தாங்க. இது 3வது நம்முடைய திட்டம், பொருளாதார மேம்பாடு. 4வது எஜுகேஷன். இன்ஷால்லா, நீண்ட இலக்கோடு ஒரு சமூகத்தை கட்டமைக்கணும்னா அதிகாரத்திலையும் ஆளுமைகள் நம்முடைய குழந்தைகளை உருவாக்கணும், நம்முடைய குழந்தைகளை உருவாக்கணும். ஒரு சாதாரண விஷயம் அல்ல, மாற்றம் என்பது ஒரு நாளிலோ ஒரு பகலிலோ ஒரு இரவிலோ ஏற்படாது. மாறாக 33 வருஷம் உழைக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான 4வது பணி, நம்முடைய குழந்தைகளை அதிகாரத்தில் கொண்டு வரணும், ஆளுமைகளாக மாற்றணும். அது மாற்றாத வரை எவ்வளவு நம்ம கத்துனாலும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அடுத்த 10 வருஷத்தில் இன்ஷா அல்லா பொள்ளாச்சியிலிருந்து குறைஞ்சது 4 கலெக்டர்கள் உருவாகணும், ஜட்ஜுகள் உருவாகணும், 100 அதிகாரிகள் உருவாகணும். 100 அதிகாரிகள் இன்ஷா அல்லா. The ulama is they are not a king, the ulama will be the king makers. நாங்க ஜட்ஜாக விரும்பல, நாங்க டாக்டராக விரும்பல, நாங்க கலெக்டராக விரும்பல. ஆனா ஒவ்வொரு ஆலிமும் 10 டாக்டரை, 10 ஆலிம்களை, 10 கலெக்டரை உருவாக்க மூத்தா கூட, அவ்வளவுதான். கிங்ஸ் மேக்கர்,
நபி தன்னை அரசனாக அறிவிச்சுக்கல, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த அந்த வம்சத்திலிருந்து வந்த மக்கள் நாம அதுல உறுதியாக இருக்கணும். ரியாக்ஷன் பண்றதை விட ப்ரோஆக்ஷன் பண்ணக்கூடிய மக்களாக நாங்க மாறணும். எதிர்வினை ஆற்றுவதை விட மறுவினை ஆற்றக்கூடிய மக்களாக மாறணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்ட மக்களே, இஸ்பிரு நீங்கள் பொறுமையாக இருங்கள், என்ன நடந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருங்கள். வஸாபிரு உங்களுக்குள் சகித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்குள் அன்பை வெளிப்படுத்துங்கள், உங்களுக்குள் பரஸ்பரத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் வராபித்து உங்களை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்குள்ள மிக முக்கியமான விஷயம், உலகம் மிக வேகமாக பரவுது, மிக பாவத்தை நோக்கி உலகம் மிக வேகமாக பரவுது. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை மக்களை நன்மையின் பக்கம் அழைத்து கொண்டே இருக்கணும். ஆனால் அது ஒவ்வொரு காலத்திலையும் டெக்னாலஜி அடிப்படையில் மாறிக்கிட்டே இருக்கும். இஸ்லாம் எந்தைக்குமே டெக்னாலஜியை வெறுக்காது, டெக்னாலஜியை மறுக்காது, மாற்றத்தை மறுக்காது. ஆனால் அந்த மாற்றம் ஷரியத்துக்கு உட்பட்டு, நபிக்கு உட்பட்டு, குரானுக்கு உட்பட்டு இருந்தால் ஷரியத் இஸ்லாம் அதை முழுப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும், மாற்றத்தை நோக்கி நகர்த்தும். இப்போ நம்ம சொல்றது எதுவுமே நம்முடைய கருத்தல்ல, நபி மதினாவில் என்ன செஞ்சாங்கிறத நம்ம சொல்கிறோம். உலகத்திலேயே முதல் முறையாக கல்வியை கற்றுக்கொடு விடுதலையாகும் சொன்ன ஒரே ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். உலகத்தில் எந்த மனிதரும் சொன்னதில்லை, கல்வியை கற்றுக்கொடு நீ விடுதலையாகு. இது யார் சொன்னா, யார் சொன்னா? நம்ம அவ்வளோ பெரிய ஒரு சமூகத்தில் நம்ம இருக்கிறோம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பின்தங்கி போகிறோம். ஸோ நம்ம இப்போ பின்தங்கிலிருந்து நம்ம ஒரு மிகப்பெரிய இலக்கை நோக்கி பயணிக்கணும்னா, திட்டங்கள் இட்டு, குழுக்களை பிரித்து, ரெஸ்பான்சிபிலிட்டியை பிரித்து கொடுத்து, கொஞ்சம் கொஞ்சமாக 2, 4, 6, 8, 10 கொஞ்சம் கொஞ்சமாக பயணிக்கணும். வி ஆர் நாட் லயபிலிட்டி ஆஃப் இந்தியா, வி ஆர் அசட் ஆஃப் இந்தியா. நாங்கள் இந்தியாவுடைய சுமைகள் கிடையாது, நாங்கள் இந்தியாவுடைய சொத்துக்கள்ங்கிறத விளங்க வைக்கணும் சமூகத்துக்கு. நம்ம 1920 ஒத்துழைமை இயக்கம் உருவாக்கும் போது காந்தி அவர்களுக்கு 20 கோடி ரூபா பணம் கொடுத்து உதவியது இஸ்லாமிய சகோதரர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் படை அமைக்கும் போது 27% இஸ்லாமிய இளைஞர்கள் முன்வரிசையில் நின்றாங்க, நெஞ்ச காட்டிக்கிட்டு. வ.உ. சிதம்பரனார் அவர்கள் கப்பல் ஓட்டிய தமிழன்னு பேர் எடுக்கிறதுக்கு முன்பதாக அவர் கப்பல் வாங்குவதற்கு 8000 ஷேர்களையும் வாங்கி கொடுத்து, கப்பல் வாங்கி கொடுத்தது இஸ்லாமிய சகோதரர்கள். இந்த நாடு நமது நாடு, இந்த ஜனநாயகம் நமது ஜனநாயகம், இந்த சட்டம் எங்களுக்குரியது, எல்லாம் நமக்கானது. இங்கே எல்லா மக்களையும் அரவணைச்சு மக்களை எல்லாத்தையும், ஏழைகளை நம்ம பேசுறது. யாராவது ஒருத்தவங்க வந்து என்ன பேசுறீங்கன்னு கேட்டால், தமிழ்நாட்டை, பொள்ளாச்சியை, இந்தியாவை வல்லரசாக்க, உருவாக்க, மேம்படுத்த, ஏழைகள் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கத்தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், அதான் நாங்கள் பேசுகிறோம். இனிமேல் முஸ்லீம் கம்யூனிட்டி வளர்ச்சி, முஸ்லீம்கள் வளர்ச்சி நாங்கள் ஐசோலேட்டாக விரும்பலை. நாங்கள் பேசுகிறதெல்லாம் நாட்டு வளர்ச்சி, நாட்டு பாதுகாப்பு, நாட்டு உருவாக்கம், அதை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கணும். எங்களுடைய கான்ட்ரிபியூஷனை அதிகப்படுத்தணும், எங்களுடைய வருங்கால சந்ததிகளை உள்ளே கொண்டு வரணும். இன்றைக்கி மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய, இப்போ நீங்கள் சிஎம் வந்து துபாய் போயிருக்கிறாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மிகப்பெரிய ஒரு ஆய்வு அதெல்லாம். ஆக்சுவலாக எல்லா விஷயங்களையும் மேடைகளில் சொல்ல முடியாது, ஆனால் பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மாஷா அல்லாஹ் பெரிய முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்குது. ஸோ மக்கள் மிக ஆழமாக நன்மையின் பக்கம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் எதை கொண்டும் அரசாங்கத்தை குறை சொல்கிறதோ, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சூழ்ச்சி பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசுறதை விட்டுட்டு, நாங்கள் இப்போ என்ன செய்யணும், மக்கள் இயக்கமாக, மக்கள் சிந்தனையாக, மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து, அதிகாரத்தில் ஆளுமைகளாக, ஆற்றல் மிக்கவர்களாக, ஆரோக்கியமானவர்களாக, அல்லாஹ் ரசூலுக்கு பயந்தவர்களாக, ஒரு கையில் குர்ஆனும் ஒரு கையில் நாட்டினுடைய சட்டத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய எழுச்சி மிக்க சமூகமாக நாங்கள் உருவாக முயற்சிக்கணும். அதுதான் அடுத்த 10 வருஷத்தினுடைய மிக ஆழமான கருத்தியல். எந்த குறைகளையும் பேசாதீங்க, எந்த குறைகளுக்கு பின்னாலையும் போகாதீங்க, யாரையும் குற்றம் சொல்லாதீங்க. முழுக்க முழுக்க 2 விஷயங்கள் நாங்கள் பேசவே கூடாது. நான் எங்களுடைய டீமுக்கு சொல்லிக்கிறேன், ஒன்று இயக்கங்களை பத்தி பேசவே பேசாதீங்க. அவங்க சிறப்பான மனிதர்கள், அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க, அவங்களுடைய சில முயற்சிகளின் காரணமாகத்தான் சில பாதுகாப்புகள் இருந்து கொண்டே இருக்குது. அவங்க வேலையை அவங்க செய்யட்டும், அதை பத்தி பேசவே பேசாதீங்க. இவங்க சரியில்லை, அவங்க சில பேசாதீங்க. ரெண்டாவது, அகீதாவை பத்தி பேசவே பேசாதீங்க. அது உலமாக்கள் மட்டுமே பேச வேண்டிய விஷயம், அது அவர்களுக்கு மட்டுமே உரித்தானது. உலமாக்களை தவிர யாரும் இது கூடும், இது கூடாது, வைக்கலாம், வைக்கக்கூடாதுங்கிற ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. நீங்க பேசுறதெல்லாம் வளர்ச்சி, உருவாக்கம், மேம்பாடு, கட்டமைப்பு, கல்வி, சமூகம், பொருளாதாரம், இதை மட்டுமே நீங்க பேசுங்க, வேற எதை பத்தியும் பேசாதீங்க. உலமாக்கள் உங்க பின்னாடியே தான் இருப்பாங்க, அவங்களுடைய துவா, அவங்களுடைய கைடன்ஸ், அவங்களுடைய பங்களிப்பு இன்ஷால்லா நமக்கு எல்லா காலத்திலுமே இருக்கும். ஏன்னா அவங்க தான் சமூகத்தினுடைய அச்சாணிகள், முதுகல் பாதுகாக்கிறதும்
ஒன்று, மக்கள்கிட்ட அன்பா பேசுங்க. ஒரு மாற்றம் ஏற்படணும்னா நான்கு குவாலிஃபிகேஷன் வேணும். ஒன்று, மக்கள்கிட்ட அன்பா பேசுங்க. அன்பை கொண்டும் கனிவை கொண்டும் பாசத்தை கொண்டும் தான் உலகத்தை சமுதாயத்தை வெல்ல முடியுமே தவிர, அதிகாரத்தை கொண்டோ கோபத்தை கொண்டோ எரிச்சல் அடைவதை கொண்டோ ஒருபோதும் சமூகத்தை வெல்ல முடியாதுங்கிறத ஆழமா விளைஞ்சுங்க. ரெண்டாவது, மக்களை ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அபூபக்கர் அலிதா வேற மாதிரி இருந்தாங்க, உமர் அலிதா வேற மாதிரி இருந்தாங்க, உஸ்மான் அலிதா வேற மாதிரி இருந்தாங்க, அலி அலிதா எல்லா சஹாபாக்களும் வேற வேற மாதிரி தான் இருந்தாங்க. எல்லாத்தையும் தீனுக்காக நபி பயன்படுத்தினாங்க, எழுச்சி அடைந்தாங்க. எல்லா மக்களையும் ஏற்றுக்கொள்ளுங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. மூன்றாவது, மக்களை மன்னிச்சிடுங்க. என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிடுங்க. இந்த மன்னிப்பதை கொண்டு தான் சமூகம் வெற்றி அடைஞ்சிச்சு. மக்காவுடைய வெற்றி அடைஞ்சோடனே எல்லாரும் கூடி நிற்கிறாங்க. எல்லாரும் பயந்தாங்க நபியை பார்த்து. நபி நம்மளை பழிக்கு பழி வாங்கிடுவாங்கன்னு சொல்லி நபி சொன்னாங்க, நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், வாங்க வாங்க வாங்கன்னு சொன்னாங்க. வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இப்போ ஒருத்தர் வந்தார், அவர் யாருன்னா காலித் பின் வலீத் அல் அவருடைய அண்ணன் வந்தார். அண்ணன் வந்தோடனே ரசூல் கேட்டாங்க, உங்கள் தம்பி நல்லா இருக்காரா, உங்கள் தம்பிக்கு உடம்பு நல்லா இருக்கா, ஏன் அவர் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாருன்னு கேட்டாங்க. அவர் அப்படியே அழுதார், அழுதுகிட்டு வீட்டுக்கு போனார். தம்பிகிட்ட சொன்னார், காலித் ரசூல் உங்களை கேட்டாங்க. அவர் ரசூல் என்ன கேட்டாங்களா, ஆமா அவர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு, ரசூல் என்ன கேட்டாங்களா ஆமா உங்களை தான் கேட்டாங்க, நலம் விசாரிச்சாங்க, உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்டாங்க, ஏன் ரசூலை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டாங்க. சொன்ன உடனே அவர் அப்படியே மேலாடை கூட உடுத்தல, அப்படியே ஓடியாடுறாரு, யா ரசூலல்லாஹ் என்ன மன்னிச்சிடுங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் என்ன மன்னிச்சிடுங்க. ஹாலித் பின் வலீத் யாரு, சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாளுன்னு பேர் எடுத்தவர். பத்ரில் வந்தது எதிரியாக, உஹதுல வந்தது எதிரியாக, கந்தக்கல வந்தது எதிரியாக, எதிரியாக மட்டுமல்ல ரசூலை கத்தல் செய்யணும்னு இருந்தவர். ரசூல் கேட்ட உடனே அப்படியே அழுதுகிட்டே வந்து, யா ரசூல் அல்லாஹ் என்ன மன்னிச்சிருங்க, யா ரசூல் அல்லாஹ், கையை பிடிச்சாங்க, முசாஃபா பண்ணாங்க, அஷ்ஹது அல்லாஹ் இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். மக்களை மன்னிச்சிருவோம், மக்களை தண்டிச்சிடாதீங்க, மக்களை மன்னிங்க. அல்லாஹ் நம்மளை எப்படி மன்னிக்கிறானோ அதே போல மக்களை நாங்கள் மன்னிச்சிருவோம். நான்காவது, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருப்போம், உணர்வுகளோட வாழுவோம், உணர்வுகளோட வாழுவோம். இந்த உலகத்தை நம்ம அடையவே முடியாது, எவ்வளவு முயற்சி செய்தாலும் இந்த உலகம் நமக்கு கிடைக்காது. உலகத்துல ஈஸியா கிடைக்கிறது அல்லாஹ் மட்டும்தான். நபி கத்துக் கொடுத்த மிகப்பெரிய விஷயம், யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி, கடைசி நேரம் வரைக்கும் சொன்ன வார்த்தை ஒதே ஓவா. ஜிபிலேசன வந்து கேட்கறாங்க, யா ரசூல் அல்லாஹ் அப்படி சொல்லாதீங்க, யா ரசூல் அல்லாஹ் இப்படி சொல்லாதீங்க, யா ரசூல் அல்லாஹ் போதும் நீங்க நிப்பாட்டுங்க, யா உம்மத்தின்னு சொல்லாதீங்க. திரும்ப சொன்னாங்க, யா உம்மத்தி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கும் இருக்கணும். அந்த இருந்தா மட்டும்தான் உம்மத்தை நம்ம சமூகத்தை பாதுகாக்க முடியும். எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், எங்கு பார்த்தாலும் இறுக்கங்கள். இறுதியாக நான் சொல்றேன், பாத்திலுக்கு தான் 100 வருஷம் ஆகும், ஹக்குக்கு 100 வருஷம் தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் 10 வருஷம் போதும். தப்பு செய்யதான் நிறைய காசு பணம் தேவை, நன்மை செய்ய கொஞ்சோன்னு முயற்சி போதும், கொஞ்சோன்னு முயற்சி போதும். நிறைய முயற்சிகள் கூட தேவையில்லை, நிறைய முயற்சிகள் கூட தேவையில்லை. நம்மளாம் ஹக்குடைய மக்கள், நம்மளாம் உண்மைக்கான மக்கள். நாங்கள் சில நேரங்களில் முயற்சி செய்து வெற்றி பெற்றாலும் வெற்றி தான், தோல்வி அடைந்தாலும் வெற்றி தான்ங்கிற ஆழமான கருத்து எல்லாம் மறக்காதீங்க. அல்லாஹ் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாங்கிற எண்ணத்தோடு பயணிக்கக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. ஜஸாகல்லாஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா.